ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோன்னா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் டார்க் மோடு எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டார்க் மோடுனா கேம் மோடு வந்து எப்பயும் போல தாங்க இருக்கும். நீங்கள் வார் சர்ச் பண்ணுவீங்க இல்லையா, அட்டாக் போய் மல்டிப்ளேயரில் வந்து ஃபைண்ட் அ மேட்ச் கொடுத்து ஆப்போனண்ட் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த க்ளவுட்ஸ் வந்து ஒயிட் கலரில் வரும். ஓகேங்களா, இதுதான் நார்மல் க்ளவுட். இந்த க்ளவுட் எப்படி டார்க் கலரில் கொண்டு வரதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் ஆகிட்டு இருக்குல்ல ஆப்போனண்ட்டு, பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா. இப்போ நார்மல் க்ளவுட் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் டார்க் க்ளவுட் ஆன் பண்ணணுன்னு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த செட்டிங் பட்டன் அமுத்திங்க. அதில் போயிட்டு செட்டிங் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டாவது அட்டாக் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ டார்க் க்ளவுட்ஸ் இன் மேட்ச் மேக்கிங், அதாவது மேட்ச் மேக்கிங்கில் ஆப்போனன்ட் சர்ச்சும் போது டார்க் க்ளவுட் காட்டணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு நான் ஆஃபில் வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டார்க் மோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மேட்ச் மேக்கிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டார்க் கலரில் க்ளவுட்ஸ் தெரியுது. பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒயிட் கலர் க்ளவுட்ஸ் தெரிஞ்சு இப்போ வந்து டார்க் கலரில் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த சேஞ்ச் தான் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ஒயிட் க்ளவுட்ஸே பார்த்துருப்பீங்க. சர்ச் ஆகும்போது சில நேரம் வந்து ரொம்ப நேரம் சர்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த ஒயிட் ஸ்க்ரீனை தான் பார்த்துட்ருப்போம். ஒருவேளை அது உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, டார்க் மோடில் செட் பண்ணிக்கணுன்னா இந்த இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, இன்னொரு இதிலே இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு அட்டாக் போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு ஏதோ யோசிச்சுட்ருக்கோம், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஹீரோஸோட எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம், அவங்க வந்து அப்படியே இறந்துருவாங்க. ஸோ நம்ம ஹீரோஸ் எபிலிட்டி வந்து அட்டாக்கில் யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ என்ன ஆகுனா நம்ம அந்த எபிலிட்டி வேஸ்ட்டாகவே போயிடும். சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் லெவல் எந்த ஹீரோ ரீச் பண்ணாலும் எபிலிட்டி வந்து 5, 10, 15 அப்படின்னு ஒவ்வொரு ஃபிஃப்த் லெவலுக்கு வந்து உங்களுக்கு எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதேமாதிரி அட்டாக்கில் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஸோ அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ அது வந்து நம்ம ஒரு அட்டாக்ல வந்து டிஸ்அட்வான்டேஜாக அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா மோர் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிலேயே அட்டாக் செட்டிங்ஸ்லேயே கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கலி யூஸ் ஹீரோ எபிலிட்டி ஆன் கேஓ, அதாவது நாக் அவுட் ஆகும்போது ஹீரோ எபிலிட்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணுறதுனாலும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஒருவேளை மறந்துட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஹீரோவோட ஹெல்த் குறைஞ்சி சாக போகிற நிலமையில் நாக் அவுட் ஆக போகிற டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த பூஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா, ஹீரோ பூஸ்ட். ஓகேங்களா, இந்த ரெண்டு ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பற்றி மோர் வீடியோஸ் வந்து தமிழில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.